வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ண பிறகு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். புத்தம் புதுசு போல் உங்களுக்கு இந்த பர்னர் வந்துருச்சு. இது நான் வந்து வாஷ் பண்ணாதது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு உங்களுக்கே நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, உங்கள் வீட்டோடைய கேஸ் ஸ்டவ்வும் பளபளப்பாகவும் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹோம் டிப்ஸ் தான். அதுவும் கேஸ் அடுப்பில் உள்ள பர்னர் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அது எப்படி புத்தம் புதுசாக மாற்றுறதுங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், அது எப்படிலாம் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் டிப்ஸ். நம்ம கேஸ் அடுப்பில் உள்ள பர்னர் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அது எப்படி புத்தம் புதுசாக வச்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதும் பார்க்கலாம், வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம ஒரு பர்னரை வச்சிடலாம். நீங்கள் ஒரு ஒரு பர்னராக க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு நைட் நேரத்தில் நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அடுப்பு ஆன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பர்னர் வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறனால நீங்கள் வந்து டக்குன்னு அதை எடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு பர்னராக நீங்கள் ஒரு ஒரு நைட் ஊற வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று தான் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இது ஒன்று வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பவுலில் வந்து வச்சுருக்க அந்த பர்னரில் வந்து நம்ம வினிகரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது இது மூழ்கிற அளவுக்குள்ள வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுங்க மூழ்கிற அளவுக்கு ஒரு வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கலாம். சோடா மாவு போட்ட உடனே பொங்கும், ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் அப்படியே அடைஞ்சிரும். பாருங்க, இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ இது நான் வந்து வச்சுட்டேன். இது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம், அதாவது நம்ம நைட் நேரத்தில் தான் இதை மாதிரி பண்ணிடணும். அதனால் நம்ம காலையில் இதை வந்து நல்ல ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் நல்லா ஊற வச்சுட்டேன், அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை நான் காலையில் தான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இதை அப்படியே சும்மா ஒரு மூடியை போட்டு ஒரு மூடி அப்படியே வச்சுருவோம். இப்போ காலையில் நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து இது ஒரு ஏதாவது ஒரு வேஸ்ட் ப்ரெஷ்ஷு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் சும்மாவே நீங்கள் நல்லா இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். இதுங்க நல்ல ஒரு இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு கலரும் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து மாறி எந்த அளவுக்கு அழுக்கெலாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த செம்பு கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் வந்துடும் உங்களுக்கு. வினிகர் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் சாதாரணமாக உள்ள வினிகரை நீங்கள் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப விலையும் கம்மி தான் உங்களுக்கு, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் போட்டுட்டு என் கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குதுன்னு. இதுங்க போட்டுட்டு நான் எடுத்த உடனே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்துருச்சுன்னு. பாருங்கள், நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள். இது கூட நீங்கள் வந்து இன்னும் நல்லா இப்படி தேய்க்கலாம். இந்த மாதிரி இதில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம்.